ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் எல்ஜி பாலிமர் தனியார் ஆலை ஒன்றில் நேற்று நள்ளிரவுக்கு பிறகு ஏற்பட்ட கடும் விபத்தில் 5000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற மிகவும் துக்ககரமான சோகமான செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் குடும்பங்களுக்கும் பச்சை தமிழகம் கட்சியின் சார்பாக நமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். போபாலில் நடந்த விபத்தைப் போலவே அதைவிட சிறிய அளவில் என்றாலும் ஒரு மிக மோசமான விபத்து இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஊரடங்குக்காக மூடி வைக்கப்பட்டிருந்த ஆலையை மீண்டும் துவக்குவதற்கு எத்தனித்த போது இந்த விபத்து நடந்திருக்கிறது. இது உண்மையிலேயே மிகுந்த மன வருத்தத்தையும் சங்கடத்தையும் அனைவருக்கும் தருகிறது. இன்னும் அதிகமான பேர் உயிரிழந்து விடக்கூடாது என்கிற ஒரு ஆதங்கமும் பதட்டமும் நெஞ்சிலே தொற்றிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு மக்கள் அதிகமாக அடர்த்தியாக வாழ்கிற நம்முடைய நாட்டிலே இதுபோன்ற ஆலைகளை நிர்மாணிக்கக்கூடாது என்பதுதான் நம்மை போன்றவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அணுமின் நிலையமாகட்டும் அல்லது இதுபோன்ற பயங்கரமான வேதியியல் ஆலைகளாக இருக்கட்டும், மக்கள் அதிகமாக வாழாத ஒதுக்குப்புறங்களிலே இவற்றை தொடங்கினால் கூட பரவாயில்லை. விசாகப்பட்டினம் போன்ற போபால் போன்ற ஏராளமான மக்கள் அடர்த்தியாக அருகருகே வாழ்கிற பெரிய நகரங்களில், அதுவும் மாநகரங்களில் எப்படி இந்த ஆலைகளை நிறுவுகிறார்கள், இவற்றுக்கெல்லாம் எப்படி அனுமதி கொடுக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே புரியவில்லை. இந்திய ஆட்சியாளர்களும் அறிவியலாளர்களும் எதுவுமே நடக்காது, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்கிற மெத்தனத்தோடு இவற்றுக்கு அனுமதி வழங்குகிறார்கள். ஆனால் ஒரு விபத்து நடக்கும்போது அதன் பிறகு என்ன செய்ய முடியும் என்று கையை விரித்து கொண்டு வேடிக்கை பார்க்கிற நிலைமையைத்தான் நாம் பார்க்கிறோம். இம்மாதிரி விபத்துக்களிலிருந்தாவது நாம் நிச்சயமாக உரிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமான மக்கள் வாழ்கிற, அடர்த்தியாக மக்கள் வாழ்கிற இந்தியாவிலே அணுமின் நிலையங்களும் ஆட்கொள்ளும் வேதியியல் நிலையங்களும் வேண்டாம். மக்கள் வாழ்வுக்கு அன்றாடம் தேவைப்படுகிற வேதியியல் பொருட்களாக இருந்தால் மக்கள் அதிகமாக வாழாத பகுதிகளில் ஒதுக்குப்புறங்களில் அந்த தொழிற்சாலைகளை நிர்மாணிப்போம், அவற்றை உரிய முறையிலே மேலாண்மை செய்வோம் என்பதுதான் நாம் இதிலிருந்து படிக்கிற பாடமாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு நம்முடைய ஆதங்கத்தையும் ஆறுதலையும் தெரிவிப்போம். பச்சை தமிழகம் கட்சியின் சார்பாக 10 கோரிக்கைகளோடு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இன்றைக்கு அறிவித்திருந்தோம். அந்த உண்ணாவிரதத்தில் இருக்கும்போது தான் இந்த கொடிய செய்தி வந்திருக்கிறது. அந்த இறந்துபட்ட மக்களுக்கும் அல்லலூர் மக்களுக்கும் ஆறுதலாக இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிறோம். இங்கே தமிழகத்திலே அதே போன்ற இன்னொரு பேரிடர் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மதுக்கடைகளை திறந்திருக்கிறார்கள். ஏராளமான குடும்பங்கள் சொல்லொணா துயரங்களில் ஆட்பட்டு இந்த ஊரடங்கு நேரத்தில்தான் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். ஆனால் அதையும் இழக்கச் செய்கிற விதத்திலே இன்றைக்கு மதுக்கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மதுக்கடைகள் வேதியியல் தொழிற்சாலைகளைப் போலவே நின்று கொள்கிற ஒரு மிகப்பெரிய துயரம் தருகிற ஒரு சம்பவம். வேதியியல் தொழிற்சாலையிலே உடனே சாகிறோம். ஆனால் இந்த வேதியியல் பொருட்கள் நின்று தனிப்பட்ட மனிதர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் அழித்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் தயவுசெய்து இந்த மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும், மதுவில்லா தமிழகம் படைக்க முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.